மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இந்தியாவிற்கும் வந்துருச்சு ஒமிக்ரான் கொரோனா வைரஸ். ஒமிக்ரான் பரவலுக்கு பின் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர பயணிகளுக்கு பரிசோதனை செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. அந்த நிலைமையில இன்னைக்கு கர்நாடகாவை சேர்ந்த ரெண்டு ஆண்களுக்கு ஒமிக்ரான் தொற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தொற்று உறுதி செய்யப்பட்ட ரெண்டு பேரோட தொடர்புல இருந்த அனைவரையுமே கண்டறிந்து அவர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 29 நாடுகள்ல ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் பரவிருச்சு. கிட்டத்தட்ட 373 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று இருப்பதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை மத்திய சுகாதாரத்துறை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்தியாவிலையும் ரெண்டு பேருக்கு தொற்று உறுதி பண்ணிருப்பது இந்திய மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. தென்னாப்பிரிக்கா, பிரேசில், இங்கிலாந்து, வங்கதேசம், மொரீஷியஸ், போட்ஸ்வானா, நியூசிலாந்து, ஜிம்பாவே, சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, இஸ்ரேல் ஆகிய நாட்டில் ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில கிட்டத்தட்ட 29 நாடுகளுக்கும் ஒமிக்ரான் பரவிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவிற்கு வந்த ரெண்டு பயணிகளுக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே வந்த கொரோனா வைரஸை விட ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் 5 மடங்கு வேகமா பரவும் தன்மை கொண்டது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. மத்திய அரசின் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தற்போதைய சூழல்ல மீற வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்காங்க. கொரோனா டெல்டாவை விட கொரோனா ஒமிக்ரான் மிக வேகமா பரவக்கூடியதுன்னு சொன்னாங்க. அதை விட அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தரப்பினர் கூறி வர்றாங்க. ஒரு தரப்பினர் ஒமிக்ரான் வைரஸ் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி வர்றாங்க. இந்த நிலைமையில ஐசிஎம்ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை, அதே நேரத்துல அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. மக்கள் பதற்றம் அடையாமல் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. விழிப்புணர்வுடன் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்தால் ஒமிக்ரானை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருந்தாரு. இதன் காரணமா ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி, முகக்கவசம் அணிந்து, சமூக இடைவெளியை பின்பற்றி மக்கள் எல்லாரும் சேஃபா இருங்க. ஒமிக்ரான் வைரஸ் பரவாம நாமளும் தடுப்போம். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.